செங்கிட்டு என்னோட இணைய ஊடகமாக இல்லாத எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த விடயத்தில் வந்து தடம் மகிழ் திருமேனி அவர்களோட படைப்பை பற்றி ஒரு சின்ன விமர்சனமாக பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 132 நிமிடங்கள் கிட்ட ஓடக்கூடியதாக இருக்குது. ஐஎம்டிபியில் வந்து குறைந்த அளவில் தான் வந்து ரேட்டிங் பதிவு செய்யப்படுது. முக்கால்வாசி தமிழ் படங்கள் எல்லாத்துக்கும் வந்து அந்த ஒரு நிலை தான் இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த படத்தோட கதை கரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கதை, திரைக்கதை, வசனம் எல்லாத்தையும் வந்து அவர் மகிழ் திருமேனி தான் வந்து உருவாக்கியிருக்காரு. படத்தோட கதை கரு வந்து ஒரு கதாநாயகன் வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருக்கார். அந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருக்கக்கூடிய கதாநாயகர்களில் ரெண்டு பேருமே வந்து அவங்கவுங்களோட வாழ்க்கை பாதை வந்து வெவ்வேறு ஒரு கோணத்தில் வந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. ஒருவர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு திருட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த சமூகத்துக்கு விரோதமான செயல்கள் அந்த மாதிரி இருக்கிறத வந்து பண்ணக்கூடியதாக இருக்கிறாரு. ஆனால் அவருக்கான ஒரு மனசாட்சி வந்து வேறு ஒரு பக்கம் ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில் இருக்கிற மாதிரியும், இன்னொருத்தர் வந்து ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஒருவராக வந்து இருக்கக்கூடியதாக வந்து கதைக்களம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கதைக்களம் வந்து இரண்டு துருவங்களும் வந்து தனித்தனி பாதையில் வந்து போய்கிட்டு இருக்க அந்த சூழலில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு வந்து ஒரு கொலை வந்து நிகழ்த்தப்படுது. அந்த கொலை நிகழ்த்தப்பட்டதுக்கப்புறம் இந்த கொலைக்கான காரணங்கள் என்ன, இந்த கொலை வந்து யாரால் நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிறது தான் வந்து படத்தோட அடிப்படை கருவோட ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக வந்து வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இது வந்து உண்மை சம்பவங்களை மையமாக வச்சு அந்த உண்மை சம்பவங்கள் மூலமாக வந்து நடந்த ஆதாரபூர்வமான ஒரு தகவல்கள் இல்லைனா வந்து அதற்கு வந்து இந்த மாதிரியான கொலைகளுக்கு ஏற்பட்ட தீர்ப்புகள் உலக அளவில் இருக்கக்கூடியதையும் வந்து ஒரு அதாவது சொல்லுவாங்க பார்த்திங்களா, பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து அமைக்கப்பட்ட ஒரு படமாக தான் இருக்குது. இதில் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து சோனியா அகர்வால் அவங்கள வந்து நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த படம் வந்து நகரக்கூடிய விதம் வந்து ஒவ்வொரு காட்சியுமே வந்து சிறப்பான முறையில் தான் வந்து இருக்குது. அதாவது அடுத்தது என்ன, இல்லைனா வந்து ஒருவேளை வந்து ரெண்டு கதாபாத்திரத்தில் வரக்கூடிய தருண் விஜயில் வந்து ஒரு கதாபாத்திரம் வந்து கவின், இன்னொரு கதாபாத்திரம் ஏழு, இதில் யார் வந்து கொலையை பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து எப்பயுமே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடியதாகவே வந்து கதைக்களம் வந்து வலிமையாக அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு படத்தோட காட்சியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கொலையை கண்டிப்பாக இப்போ இவர் தான் பண்ணியிருப்பார், இல்லை இவர் தான் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரியானதாக தான் வந்து அமைச்சிருக்காங்களே ஒழிய எந்த இடத்துலையுமே வந்து ஒரு தொய்வு வந்து அந்த திரைக்கதையில் வந்து ஏற்பட்ட மாதிரி இல்லை. அது வந்து மிக சிறப்பாக வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு சில காட்சிகள் வந்து ஒரு சில பிழைகள்னு சொல்லலாம். எப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன பிழை தான், இருந்தாலும் வந்து இது பார்க்கும்போது ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. படத்தில் வந்து ஒரு காட்சியில் வந்து ஒன்று கொளுத்துற மாதிரியான ஒரு காட்சி வந்து வரும். அப்போ அந்த காட்சியில் வந்து ஒரு கேஸ் லைட்டரை வந்து அவர் கதாநாயகன் வந்து பயன்படுத்துவார். இந்த கேஸ் லைட்டர் பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அந்த கேஸ் லைட்டரை வந்து ஒரு ஒன்ஸ் அதாவது ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி போடுற மாதிரி இருக்கும். அந்த காட்சி வந்து ஒருவேளை அவர் மகிழ் திருமேனி அவர்கள் வந்து கவனிக்காமல் இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து அவருக்கு புகைப்பழக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால ஒருவேளை அது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ படத்தில் வந்து பல காட்சிகளை வந்து தருண் விஜய் வந்து புகைப்பெடுக்கக்கூடிய காட்சிகள் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து அந்த காட்சி வந்து அவருக்கு வந்து தெரியக்கூடியதாக தான் இருந்திருக்கணும், அவர் வந்து அதை சொல்லியிருக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் அந்த காட்சியில் வரக்கூடிய லைட்டர் பார்த்தீங்கன்னா லிக்விட் லைட்டர், லிக்விட் லைட்டராக இருந்தாலும் சரி, இது கேஸ் லைட்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் அமைக்கிட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அது அந்த தீ வந்து நின்றுடும். அந்த காட்சியிலேருந்து அமைக்கிட்டு அப்படியே அந்த தீயோடு அப்படியே போடுற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். அந்த ஒரு காட்சி பிழையை வந்து தவிர்த்திருக்கலாம். அது வந்து இப்போ பார்க்கும்போதே வந்து புகைப்பிடிக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கிற மாதிரி இருக்கிறதா அந்த ஒரு காட்சி இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவர்களோட படம், அதாவது புதிய நியாயம் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றின ஒரு விமர்சனத்தை வந்து நம்ம வந்து பண்ணியிருப்போம். அந்த படம் வந்து ஒரு மலையாள படம், தமிழில் வந்து டப் செய்யப்பட்டு புதிய நியாயம்ன்ற மலையாள படம் வந்து தமிழில் வாசிகின்ற பெயரில் வந்து டப் செய்யப்பட்டு வந்த திரைப்படம். இந்த இதை எதுக்கு நான் இந்த இடத்துல சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து மற்றும் ஒரு கதாபாத்திரம் வந்து வரக்கூடியதாக இருக்குது. அந்த கதாபாத்திரம் வந்து தொடர்ச்சியாக புகைப்பிடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாகவும், ஒரு பெண் கதாபாத்திரம் புகைப்பிடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாகவும், பல ஆண்களையோ இல்லை மற்ற இதுலேயும் வந்து ஒரு அறநெறி தவறி நடக்கக்கூடிய ஒரு பெண் மாதிரியும், அதே மாதிரி பல பேரை ஏமாற்றி வாழக்கூடிய ஒரு பின்புலத்தனை இருக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக வந்து காட்டப்பட்டிருக்கும்.
அந்த கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேச்சியாக காமிச்சிருப்பாங்க, அதாவது அவங்களை வந்து ஒரு மலையாள பெண்ணாக வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த இதை பொறுத்த வரைக்கும் பல மலையாள படங்களில் வந்து தமிழர்கள் வந்து பட்டினி கிண்டல் படுறது, இல்லை பாண்டியன் கிண்டல் படப்படுறது, அதே மாதிரி இந்த புதிய நியாயம்ன்ற படத்தில் வந்து அதை பற்றின முழுமையான விமர்சனத்தை அந்த புதிய நியாயம்ங்கிற இதை வந்து வாசுகின்னு தமிழில் நயன்தாராவும் மம்முட்டியும் நடித்து வெளிவந்த படத்தை பற்றின விமர்சனத்தை வந்து நான் பண்ணியிருப்பேன், அது வாய்ப்பு இருந்ததுன்னா பாருங்கள். ஆனால் அப்படி அவங்களோட கண்ணோட்டம் வந்து தமிழ் படங்களோ இல்லை தமிழ் பெண்கள் மீதோ இல்லை தமிழர்கள் மீதோ வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோ ஒரு வன்மமோ இருக்கக்கூடியதாக இருந்தாலும் நாம் வந்து இதை வந்து கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் தான் எனக்கு வந்து தோணுச்சு. அந்த அந்த ஒரு அதை ஒரு கதாபாத்திரமாக மட்டுமே காமிச்சிருக்கலாமே ஒழிய, இல்லை இந்த மாதிரி வந்து மலையாள படங்களை காட்டப்படுறதுக்கு நிகராக வந்து நாமளும் வந்து ஒன்றை வந்து அவங்கள சித்தரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒன்று வந்து தேவையற்றது அப்படின்னு தான் நினைக்கிறேன். பண்ணக்கூடிய தவறுகளை வந்து சுட்டி காட்டுறதுல எந்த ஒரு தவறும் இல்லை, ஆனால் படத்தில் வந்து அது ஒரு 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 தமிழ் படத்தில் ஒரு தேவையே இல்லாமல் ஒரு ஒரு காட்சியை வந்து அப்படியே அதில் கொண்டு வந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம் தான் எனக்கு இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மற்ற எல்லா கதாபாத்திரங்களுமே சிறப்பான முறையில் அவங்களோட நடிப்பையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. படம் வந்து மிகச்சிறந்த அளவில் தான் வந்து இறுதி காட்சி வரைக்குமே வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இறுதியில் இருக்கக்கூடிய இறுதி காட்சி வரைக்குமே வந்து அந்த அடுத்தது என்ன இல்லைனா என்ன இதுதான் வந்து முடிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்மளை வந்து ஒரு கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய அளவில் தான் அந்த காட்சி அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து ஒரு தரமான ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு படைப்பு தான் வந்து தடம்ங்கிறது. ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த படத்தை உருவாக்கின அந்த படத்தோட அந்த காட்சி, அந்த ஆரம்ப காட்சியில் அந்த தடம்னு எழுதப்பட்ட விதமே வந்து இது வந்து ஒரு 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 மாற்று கண்ணோட்டத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தக்கூடிய அளவில் தான் இருக்குது. அதே நேரத்தில் வந்து அந்த படம் ஆரம்பிக்கக்கூடிய போது இருக்கக்கூடிய அந்த மரபணு சார்ந்த விஷயங்கள், அதாவது அந்த டிஎன்ஏ ஒரு டபுள் ஸ்டாண்ட், ஆர்என்ஏ ஒரு டபுள் ஸ்டாண்ட்ஸ்லாம் வரக்கூடியதும் வந்து மறைமுகமாக இதை நோக்கி வந்து படம் இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு சொல்லக்கூடிய ஒரு விதமாக தான் இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா விரும்பி தெரியுங்க, அதை பெரும்பான்மையானோருக்கு கொண்டு போய் சேர்க்க பகிருங்க. இது போன்ற மற்ற திரைப்படம் திரை எனக்கு பிடிச்ச படைப்புகள் நான் பார்த்து ரசித்த படைப்புகளை வந்து திரை விமர்சனம் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து போட்டிருக்கேன். அந்த படைப்புகள் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா அதை விருப்பம் தெரிவிங்க. இது போன்ற நீங்கள் சிறந்த படைப்புகள் வேறு எதையாவது வந்து ஒரு மாற்று கண்ணோட்டத்தோடு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து சொல்லுங்கள். நம்ம வந்து விரைவில் வந்து அதை ஒரு ஒரு அலசி அதை ஒரு அலசல் கண்ணோட்டத்தில் வந்து பார்ப்போம். தொடர்ச்சியாக இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.